அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல், மூலிகை உலகத்திலிருந்து கண்ணகி ராஜகோபால். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகையோட பேர் வந்து பிரண்டை. பிரண்டையில் நிறைய வகை இருக்குது. முப்பிரண்டை இருக்குது, ரெட்டப்பிரண்டை இருக்குது, சதுரப்பிரண்டை இருக்குது, உருப்பப்பிரண்டை இருக்குது, இலைப்பிரண்டை இருக்குது, களிப்பிரண்டை இருக்குது, கீழ்பிரண்டை இருக்குது. இத்தனை வகையான பிரண்டைகள் இருந்தால் கூட பரவலாக காணப்படுறது சதுரப்பிரண்டை. சதுரப்பிரண்டையை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து உணவை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் வந்து விசேஷமான அதிகமான கால்சியம் சத்து இருக்கிறதுனால, புண்ணாக்கு சத்து இருக்கிறதுனால பிரண்டை வந்து தொடர்ந்து உணவுலாம் எடுத்துக்கலாம். அதாவது வந்து கால் கால் கையில் உள்ள அசதி வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது பிரண்டை எடுத்துக்கும் போது கால் மூட்டுகளில் பலம் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து கால் வலியெல்லாம் வராது. அடிப்பட்ட வீக்கம் அடிப்பட்டுச்சுன்னா உடனே பிரண்டை என்ன பண்ணுவோன்னா கொண்டு வந்து புளி உப்பு இது மூணு சமாளமாக எடுத்து கண்ணு கொடுத்துக்கணும். பழம் புளி தான் எடுத்துக்கலாம். பிரண்டை இது மூணு சமாளமாக எடுத்து நல்லா அரைச்சி கொடுத்து வச்சு போட்டோம்னா வீக்கம் குறையும், வலி குறையும். அந்த இடத்துல எலும்புகள் ஏதாவது அதாவது ஹேர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அது சின்ன ஒரு மூலையான உடஞ்சிருக்குன்னா அது கூட வந்து ஒட்ட வச்சிடும். ஒரு அற்புதமானது மூலிகை வந்து பிரண்டை. இது இன்னொரு பேர் வஜ்ரவள்ளி அப்படின்னு பேர். இந்த பிரண்டை வந்து உப்பு எடுப்பாங்க, நிறைய பேருக்கு உப்பு எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. பிரண்டை என்ன பண்ணணும்னா ஒரு பத்து ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ மணல் போட்டு அதெல்லாம் எரிச்சு அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அந்த சாம்பலை கொண்டு வந்து ஒரு வா ஒரு வா வாளியில் வந்து தண்ணீரை கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தோம்னா அந்த சாம்பல் கூட என்ன பண்ண கீழே போய் படிஞ்சிடும். மேலே அதோட அந்த தண்ணி மட்டும் இருக்கும். அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த உப்பை மட்டும் தண்ணியை எடுத்து காய வச்சு அதை வந்து அரிசியோட அளவு தான் எடுத்துக்கணும். ரொம்ப எடுத்துக்கூடாது, அரிசியோட அளவு தான் எடுத்துக்கணும். அது எடுத்துகிட்டு வந்தால் கூட வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு ஒரு காயகட்டம் வந்து இந்த பிரண்டை எடுத்து அதை வந்து தகுந்த சித்த வைத்தியர்களோட ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது நல்லது. அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அரிசி எடை அரிசியோட எடை அளவு தான் எடுத்துக்கணும். இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய மூலிகைகளை வந்து நம்ம வந்து நிறைய தங்க காப்பாற்றணும். நிறைய வந்து நம்ம வீட்டை வளர்த்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம்.